திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படும் வீடியோ வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரேம்குமார். வணக்கம் பிரேம்குமார், தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்பவர் யார், ஏதேனும் விவரங்கள் தெரிய வந்திருக்கா? தர்சினி, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா அம்மையநாயக்கனூர், வத்தலக்குண்டு, பட்டி வீரன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் சிங்கம், டியர், தங்கம், குயில், மயில், நல்ல நேரம், மணி, விஷ்ணு, மான் உள்ளிட்ட பல்வேறு பெயர்கள் கொண்ட கம்பெனி லாட்டரிகள் அதிக அளவு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக மக்கள் அதிகம் கூடும் பஸ் நிலையம், நிலக்கோட்டை பூ மார்க்கெட், பள்ளிகள், மருத்துவமனைகள், டீ கடை, பேக்கரி உள்ளிட்ட இடங்களில் விற்பனை அதிக அளவில் மர்ம நபர்களால் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த லாட்டரிகளை ஆன்லைன் மூலம் ரிசல்ட் பார்த்து உரியவர்களிடம் தெரியப்படுத்தி வருகின்றனர். தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையால் இந்த பகுதியைச் சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் லாட்டரி சீட்டுகளை வாங்கி வாழ்க்கையை சீரழித்து வருவதாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் இது குறித்து அந்த பகுதியில் உள்ள காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்தால் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என கூறும் பெற்றோர்கள் தற்போது நிலக்கோட்டையில் உள்ள அணைப்பட்டி சாலையில் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை செய்து வரும் மர்ம நபர்களின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதுபோல் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை நடைபெற்று வருகிறது. இது சம்பந்தமாக திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து பள்ளி மாணவர்களின் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தர்ஷினி. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.